வணக்கம், உங்கள் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்கையில கருவாடு செய்யற வீடியோ தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இந்த திருக்கை வந்துக்கிட்டு 50 கிலோ 48 கிலோ 50 கிலோ, 2 கிலோ கம்மி. இந்த திருக்கையில தான் இன்னைக்கு நம்ம கருவாடு செய்ய போறோம். இந்த திருக்கையை வந்துக்கிட்டு நம்ம புள்ளி திருக்கைன்னு சொல்லுவோம். செம்மையாக இருக்கும் இந்த ஒரு திருக்கை. இந்த திருக்கையில் தான் கறி, இது கருவாடு செய்ய போகிறோம், கறி செய்ய போகிறோன்னு சொல்கிறேன். பாருங்கள் எப்படி கருவாடு செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கருவாடு வந்துக்கிட்டு நம்ம விற்பனைக்கு நம்மளுடைய கஸ்டமர்கள் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. நிறைய பேர் கருவாடு ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த கருவாடில் நம்ம சின்ன திருக்கை கொடுத்துக்கிருந்தோம். இந்த மாதிரி பெரிய திருக்கையையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி பெரிய திருக்கையில் கருவாடு செய்கிறோம். ஏன்னா சின்ன திருக்கையில் வந்துக்கிட்டு கறி கம்மியாக இருக்கும், பெரிய திருக்கையில் ஃபுல்லாகவே கறி தான் இருக்கும். இந்த திருக்கையில் வந்துக்கிட்டு கருவாடு வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் இதில் கருவாடு செய்ய போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் எப்படி நம்ம கருவாடு செஞ்சோம் அப்படின்னு. இந்த கருவாடு விற்பனைக்கு இருக்குது. இந்த கருவாடு வேணும்னு சொல்கிறவங்க நம்ம நண்பர், நம்ம இந்த ஃபோன் நம்பர் வந்து கீழே கொடுப்போம், அந்த நம்பரை தொடர்பு கொண்டு கருவாடு வாங்கிக்கிறலாம். அப்புறம் என்னடா நம்பர் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே இப்போ நம்ம ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு நினைக்கலாம். நிறைய கான்டாக்ட் வருது, நாங்கள் முடிஞ்சவரை எல்லாருக்கிட்டையும் அட்டன் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எல்லோரும் நமக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப்பை ரிப்ளை பண்ணிடலாம். கால் அட்டன் பண்ணுனா ரொம்ப நேரம் பேசி அவங்கள்ட்ட ஆர்டர் எடுக்க முடியல. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் எனக்கு என்ன கருவாடு வேணும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தொடர்பு கொடுத்து என்னால் அதில் கீழே வாட்ஸ்அப்பில் போட்டுட்டீங்கன்னால நம்ம உங்களுக்கு கருவாடு கொடுத்துடலாம். எல்லோரும் கருவாடு எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருக்கையை வந்து கடற்கரையில் வாங்கிட்டு போய் வீட்டில் போய் கருவாடு செய்ய போகிறோம். இப்போ வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போகிறோம், அதுக்கு தான் பாக்ஸில் வச்சுருக்கோம். இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு இடத்துல வச்சு இந்த கருவாடை வந்துக்கிட்டு வெட்ட போகிறோம். கருவாடில் வந்துக்கிட்டு மண்டை பகுதியில் அதிக எலும்பு இருக்கும். அந்த ரெண்டு சைடு ரெக்க பை சைடு தான் அதிக கறி இருக்கும். அதனால் அந்த எலும்பு பகுதியெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த கறியை மட்டும்தான் நம்ம கருவாடு செய்ய போகிறோம். எலும்பு பகுதியை வந்து நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் எலும்பு குழம்பு வச்சாச்சு, திருக்கை எலும்பு குழம்பு. நம்ம சேனலில் கூட அந்த திருக்கை எலும்பு குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறத போட்டிருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுபோக இப்போ இந்த கறியை வந்துக்கிட்டு நம்ம கருவாடு செய்ய போகிறோம். பாருங்கள் இந்த கறி எவ்வளோ அழகாக வெட்டுறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். பங்காளி இவ்வளோ வருஷம் நீள நீளமாக போட்டுரும் பங்காளி, உப்பு அப்போ தான் பிடிக்கும் பங்காளி. நீள நீளம் பங்காளி நீட்டு தூங்க போடுறா. குடி இதில் எலும்பு இருக்கு, சென்ற எலும்பு இப்படி இதில் கொத்திக்கிறது. வெட்டிக்கிறேன், இல்லை இல்லை இது எலும்புடா. என்ன அந்த சதை வெட்டினா அதே மாதிரி வெட்டுங்கண்ணே. வெட்டு வாங்கி போடு. பல்ல 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 பாகு சரி சதசி
கை வெட்டி விட்டுறத வரலா மொட்டையர் முடிஞ்சது கல்லு என்னடா எடுக்கிற இப்படி மாடு மாதிரி வெட்டிக்கிறது இல்ல இருநூறு சரியான இந்தாங்களா அந்த எலும்பு கட்டுப்படாது நிறையமா வெட்டுது ஐசியா பல்லு உதிர்ந்துருமலை தீட்டு அந்த முனப்பல்லு இந்த திருக்கை வந்துக்கிட்டு நம்ம 48 கிலோ இருந்துச்சுன்னு சொன்னோம். இதை வந்து கருவாடு ஆக்கி பார்த்தோம்னா கரெக்டாக ஒரு 20 கிலோ தான் எடை வரும். ஏன்னா இதில் மண்டப்பகுதி எலும்பு பகுதி இது எல்லாம் கழிச்சது போக இதை கருவாடு ஆக்கி காய வச்சோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 28 கிலோ எடை போயிடும். அப்புறம் 20 கிலோ தான் இது எடை இருக்கும் இந்த திருக்கை. அப்போன்னு சொல்லும்போது இதோடைய விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற திருக்கையை காட்டிலும். ஏன்னா இதில் வந்து எலும்பு இருக்காது, தனி கறி மட்டும்தான் அதிகமாக இருக்கும். கொத்துனா செதஞ்சிரும் கறி உனக்குதான் குறுக்கு எடுத்துட்டு நானா குறுக்கு எடுத்துட்டு நீ தான் குறுக்கு நிமிந்து நிமிந்து குடுக்க அனுபவம் இல்லாம நம்மள மாதிரி ஆளுநாள் வெட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் கடைசி துண்டு நம்ம வெட்டி முடிச்சிட்டோம். இதை வெட்டி முடிச்சுட்டு அடுத்து இதை வந்து கழுவி உப்பு போடுவோம்.
இந்த வீடியோவில் கழுவுறதை காட்டலை, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. அதுக்கப்புறம் உப்பு வந்துக்கிட்டு போடுறத உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள். இதுதான் வந்துக்கிட்டு பட்டறை. இப்போ வந்து ஒரு பாக்ஸில் வந்து அதை பட்டறையில் வச்சிடுறோம். இதே பெருசாக வந்துக்கிட்டு முழு கருவாடாக போடணும்னா மண்ணு தோண்டி பதச்சிருவோம். இதை வந்துக்கிட்டு சும்மா பாக்ஸுக்குள்ளே வைக்கிறனால, இது பட்டறையில் வைக்கணும்னு சொல்கிறக்காண்டி சும்மா பாக்ஸில் போட்டு உப்பு தொளிச்சு வச்சுட்டோம். இதே முழு மீனுனா முழுசாக உப்பை உள்ளே வச்சு முழு மீனையும் மண்ணுக்குள்ளே பதச்சு அப்படி செய்வோம். பாருங்கள், இதை வந்து இப்படி கரெக்டாக உப்பில் ஊற வச்சு கரெக்டாக 24 நேரம் கழித்து அதுக்கப்புறம் இதை கழுவி காய போடணும். அதுதான் கருவாடு செய்கிற முறை. இப்போ வந்துக்கிட்டு உப்பு போட்டு நல்லா சாக்க வச்சு மூடி நம்ம ஏதாவது வச்சு வச்சிடணும். அதுக்கப்புறம் மறுநாள் கழித்து எடுத்து காய போடுவோம். பாருங்கள் கரெக்டாக 24 நேரம் கழித்து நம்ம எடுத்தாச்சு. எடுத்து அதை நல்ல தண்ணியில் போட்டு உப்பையெல்லாம் அலசி எடுத்து அதுக்கப்புறம் காய போடுவோம். இதே வந்துக்கிட்டு இது பற்ற கருவாடுலேயே நல்லா காய வைக்கிற கருவாடு. இதே வந்து ஊறல் கருவாடுன்னு சொல்கிறத காய வைக்க மாட்டாங்க, அப்படியே பற்றையிலே எடுத்து அப்படி காத்தோட்டமாக உணர்த்தி வச்சுருவாங்க. இதை திருக்க கண்டம் சொல்லுவாங்க, திருக்க கண்டத்தை காய வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இதை நல்லா அலசி நாங்கள் காய வச்சுருவோம். எனல் வந்திருக்கு கருவாடை காய வச்சு ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். கருவாடை வேணும்னு நினைக்கிறவங்க கருவாடை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கிறோங்க. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.